கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாஹா. உலகெங்கும் வாழும் எனது அருமை நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்துணை பேர் வாழ்க்கையிலும் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பூரண மனநிம்மதி பெறுவதற்கு எல்லாமல்ல இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில செப்டம்பர் மாதம் 2023 தமிழுக்கு 16 நாள் சனிக்கிழமைக்குரிய தின பலன்களை நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் மீது சந்திர பகவான் சாயந்தரம் 5:22 வரைக்கும் பயணம் பண்றார். பிறகு ரேவதி நட்சத்திரத்துல அனுக்கிரகம் பண்ணுவார். மேஷராசி என்பர்களே, நிறைய பயணங்கள் பலருக்கு இன்னைக்கு அமையும். பயணத்தினால் நன்மையும் உண்டு. சிலருக்கு எதிர்பாராத பயணங்கள் அமையும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், பிசினஸ் பண்ணணும், வேலைக்கு போகணும் அப்படிங்கிறவர்கள் இன்னைக்கு முயற்சி பண்ணினால் காரிய வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு அன்பும் அந்யோன்யமும் இருக்க போகிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சமரசமாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது, விட்டு கொடுத்து போகிறது, அதெல்லாம் இருக்கும். காதல் உறவுகள் மேஷராசிக்காரர்களுக்கு மலரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக இருந்த கடன் சுமையை இன்னைக்கு கொஞ்சம் பைசல் பண்ணுவீங்க, அது நல்லா இருக்கும். மாணவர்களுக்கு ஆன்லைன் எஜுகேஷன், அதில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள், புதிய கோர்ஸ் படிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. வயதானவர்களும் சிலரும் விரும்பிய கோர்ஸ் படிப்பா, அவளுக்கு பிடிச்ச ஒரு கோர்ஸ் ஒன்று எடுத்து படிப்பாங்க, ப்ரொஃபஷனல் விஷயங்கள் எடுத்து படிப்பாங்க, அப்படிப்பட்ட யோகம் இன்னைக்கு உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 3, வண்ணம் தேன் வண்ணம். ரிஷபராசி என்பர்களே, குடும்பத்தில் ஒரு குதூகலமும் ஒரு சந்தோஷமும் ஒரு அந்யோன்யமும் பெறுகிறது. ராசிநாதன் சுக்கிரன் வக்கரமா இருக்கிறதுனால உடல் நலத்துல ரிஷபராசிக்கார அக்கறை எடுத்துக்கணும். இந்த சகோதரர்களை பகிர்ந்துக்க கூடாது. உங்களுடைய இளைய சகோதரிக்கும் சில உடல்நல குறைவுகள் இப்ப கொடுக்கும், மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். அதே நேரத்தில் குடும்பத்தில் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்க போகிறது. நிறைய செலவுகள் ஆகும் இன்னைக்கு, சுப செலவுகள் ஆகும். எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும். வியாபாரத்தில் இன்னைக்கு ரொம்ப உங்களுடைய வாடிக்கையாளர்கள் பெருகுவாங்க. அதிர்ஷ்டமான எண் 5, வண்ணம் மாம்பழ வண்ணம். மிதுன ராசி அன்பர்களே, எதை செய்தாலும் இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா செய்ய போறீங்க. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போறது. குடும்பத்தில், வெளிவட்டாரத்தில், எல்லா இடத்திலும் உங்களுடைய மதிப்பு மரியாதை பெருகும். ஒரு சந்தோஷமான நாளா இந்த நாள் இருக்க போறது. ஒரு பயணம் சந்தோஷமா இருக்கும், உறவுகள் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், தன வருமானம் திருப்திகரமா இருக்கும், எல்லா வகையிலும் நல்லா இருக்கும். திடீர்னு சில செலவுகள், மருத்துவ செலவுகள் சிலருக்கு வரலாம், அதை பத்திலாம் கவலைப்படாதீங்கோ. இழந்த ஒரு பொருள் மீண்டும் கிடைக்கும், காணாமல் போன ஒரு பொருள் மீண்டும் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. பிஸ்னஸ்ல உங்களுக்கு அனுசரணையான சூழ்நிலை, உங்களுக்கு ஒரு திருப்திகரமான சூழ்நிலை இன்னைக்கு உண்டு. மீடியா துறையை சேர்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்டமான எண் 2, வண்ணம் இளம் சிகப்பு வண்ணம். கடகராசி அன்பர்களே, பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். நல்ல ஹையர் எஜுகேஷன் படிக்கணுங்கிற எண்ணம் வரும். அப்பாவை பற்றின சிந்தனைகள் தோன்றும். தந்தையால் பல நன்மைகள் குடும்பத்தில் உண்டு. இந்த நாள் வந்து சொந்த ஊரை பற்றி நினைச்சு பார்ப்பீங்க. சில பேர் ஃபாரினுக்கு போகிறத பற்றி இன்னைக்கு நினைப்பீங்க. வாழ்க்கை ரொம்ப பாக்கியமாக சந்தோஷமாக இருக்க போகிறது. பிஸ்னஸில் சக பிஸ்னஸ் பண்ணுறவங்க உங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப நல்ல நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2, வண்ணம் நீல வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரா தன்னுடைய பரபரப்பை இன்னைக்கு குறைச்சிக்கணும். எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பு இல்லையா? நீங்கள் அந்த பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்ப்பீங்க, குடும்பத்தில் மற்றவங்க இருக்க மாட்டாங்க. அப்போ அங்கே ஒரு வாக்குவாதம் வரும்,
இன்னைக்கு கொஞ்சம் பெர்ஃபெக்ஷனை ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. சில பேருக்கு அதுவே நோயாக போயிடுது. நான் டைம்னா எனக்கு டைம் தான் முக்கியம் அப்படிங்கிறா. ஒரு அளவுக்கு மேலே போகும்போது நோயாகிடுறது. அளவாக இருக்கிற வரைக்கும் எல்லாமே வாழ்க்கையில் நல்லது. அதனால இந்த நாள் பார்த்தீங்கன்னா 8ல சந்திரன் இருக்கார் பாருங்கோ, அப்பப்போ மூடு ஃப்ளக்சுவேட் ஆகிறது உங்களுக்கு. ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் நீங்கள் இல்லைன்னு உங்கள் வீட்லேயே உங்களை சொல்கிறாங்களே, காலையில் நல்லா தானே இருந்தேன் நீங்க, இப்போ வள்ளுன்னு வளர இழைங்கிறா உங்களை பார்த்து. இப்போ என்ன நினச்சின்னு பேசுகிறா தெரியல உங்களுக்கு. அப்போது நீங்கள் பொறுமையாக இருக்கோ, கோபப்படாதீங்க, குடும்பத்தில் எல்லாரையும் அனுசரித்து போங்க. இன்னைக்கு வியாபாரம் சொல்லி வச்ச மாதிரி நல்லா நடக்கும், தன வருமானம் நல்லா இருக்கும். கல்யாண விஷயங்கள் மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடக்கும் போது அபசகனமாக இன்னைக்கு எதுவும் பேசிடாதீங்க. ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கணும்னா உங்களுக்கு நிதானம் தேவை உங்கள்ட்ட. அதே மாதிரி பயணங்களை இன்னைக்கு தள்ளி போடுங்கோ. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய N2 வண்ணம் நீல வண்ணம். கன்னிராசி என்பர்களே, ஒரு அனுக்கிரகமான நாளாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கு. சந்திரனுடைய நிலைமை, சந்திரன் பார்க்கிறார் ராசியை, எல்லா காரியமும் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக முடியும். குறிப்பாக கல்யாண விஷயங்கள் நல்லபடியாக நிறைவேறும். சரியான வரன் கிடைக்கல கல்யாணத்துக்குங்கிற வாழ்க்கையில் நல்ல வரன் கிடைக்கும். பிஸ்னஸுக்கு சரியாக பார்ட்னர் கிடைக்கலைங்கிற வாழ்க்கை நல்ல பார்ட்னர் இப்போ கிடைப்பர். புதிய வியாபாரம் ஆரம்பிக்கிற சிந்தனைகள் பெருகும். மாணவர்களுக்கு பலருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஃபாரினில் போய் படிக்கணும்னு ஆசை இருக்கும். அதற்குரிய முயற்சியெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. அப்போ இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்குது. மூத்த சகோதரியுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். எல்லோரும் சொல்ற வார்த்தையை காதல கேட்டு முடிவு நீங்க எப்படி விரும்புகிறீர்களோ அப்படிதான் முடிவு எடுப்பீர்களானா. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய N4 வண்ணம் பாக்கு வண்ணம். துலாம் ராசி என்பர்களே, எண்ணிய எண்ணங்கள் எண்ணியபடியே வெற்றி அடையும்னா ஒரு சந்தோஷம் தானே. நான் மனசுல ஒரு நினைப்பு நினைக்கிறேன் சார், அது நடந்துருமான்னு கேட்டால் நடந்துரும் சந்தோஷம் இல்லையா? அப்படி நடக்க போகிற ஒரு நாள். அதே நேரத்தில் இப்போ ஒரு வேலை விஷயம் நீங்க நினைக்கிற நல்லா நடக்கும், நல்லபடியாக கிடைக்கும் வேலை. இன்னொரு புறம் எதுல கவனமா இருக்கணும், ஹெல்த்ல கவனமா இருக்கணும். துலாராசிக்காரர்களுக்கு இப்போ சிலருக்கு சளி தொந்தரவு வரும், சிலருக்கு வேற வகையான உடல்நல தொந்தரவுகள் இருக்கும். நல்ல மூச்சு பயிற்சி பண்ணுங்க, ஓமவல்லி இலையை சாப்பிடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பலன் தரும். நல்ல உடற்பயிற்சி பண்ணுறதெல்லாம் இப்போ அவசியம். துலராசிக்கார மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு, கல்வியில் ஒரு அபிவிருத்தி உண்டு, உங்களுக்கு வந்த தடைகள் எல்லாம் விலகும். வேலை வாய்ப்பு இன்னைக்கு நல்லா கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. வியாபாரிகளுக்கு பிஸ்னஸில் உங்களுக்கு நல்ல வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய N6 வண்ணம் வெள்ளை வண்ணம். விருச்சிக ராசி என்பர்களே, ரொம்ப சந்தோஷமான அனுபவங்கள் கிடைக்கிற நாள். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் பயணம் பண்ணிட்டு இருக்கார். சிலருக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு முடிந்த மனஸ்தாபங்கள் விலகும். புதிய தொழில் துவங்கக்கூடிய யோகங்கள் உருவாகும். ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைச்சிருப்பேன், நல்ல இப்போ படிக்க முடியும். நல்ல ஒரு நாள், தெய்வ அனுகூலம் நிறைந்த ஒரு நாள். கல்வியில வியாபாரத்தில் எல்லாத்தையும் நாள் நல்லா இருக்கு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய N2 வண்ணம் சிகப்பு வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, ஒரு அற்புதமான நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு. நாலாம் இடத்துல சந்திரன் பயணம் பண்றார். இது வந்து உங்களுக்கு புதுசா வீடு மனை வாங்குற யோகத்தை கொடுக்கும். ஏற்கனவே ஒரு வீடு இருக்கு, இன்னொரு வீடு வாங்கலாம் அப்படிங்கிற அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். வெளிநாட்டு வியாபாரம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமா அமைய போறது. நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய N2 வண்ணம் நீல வண்ணம். மகர ராசி என்பர்களே, எஜுகேஷன்ல அதிக கான்சென்ட்ரேட் பண்ணணும். மகர ராசி மாணவர்கள் இப்போ படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தணும், இது முக்கியம். நீங்கள் வியாபாரியாக இருந்தால் இப்போ கணக்கு வழக்குகளில் எச்சரிக்கையாக இருந்தோ, உங்களை நீங்கள் உங்களை நீங்கள் நம்பியிருக்கக்கூடிய ஒருவர் உங்களை ஏமாற்றலாம், கணக்கு வழக்குகளில் கவனமாக இருங்கள். அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை முறையாக செலுத்தாத வாழ்க்கை இப்போது சிலருக்கு ப்ராப்ளம் வரும்,
நோட்டீஸ் வரும், இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வரும், அதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம். இப்போ கலைத்துறையைச் சேர்ந்தவங்க உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். நல்ல தன வருமானம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 7, வண்ணம் ரோஜா வண்ணம். கும்பராசி என்பர்களே, கும்பராசி என்பர்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்க போற ஒரு நல்ல நாளா இந்த நாள் அமைகிறது. குடும்பத்தில் உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்கிறார், கணவன் மனைவிக்கு இடையில ஒரு அந்யோன்யம் இருக்கு, ஆனால் சில கருத்து மாறுபாடுகள் இருக்கு, இருந்தாலும் ஒரு அந்யோன்யமும் நிலவருது. மனைவியுடைய உடல் நலத்துல கூடுதல் கவனம் செலுத்தணும். ஏதோ உடல்நல பாதிப்புகள் இருக்கலாம், ஏன் உங்களுக்கே சளி தொந்தரவோ வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ ஏதோ உடல் நல தொந்தரவு இருக்கலாம், அதை பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கணும். கும்பராசிக்காரர்களுக்கு பிசினஸ் ரீதியான விஷயங்கள்ல ஒரு நல்ல லாபம் இருக்கு. நிறைய பேர் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிற எண்ணங்கள் பெருகும். அரசியல் தொடர்புடையவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும். அரசு அதிகாரிகள் அலுவலர்களுக்கு முன்னேற்றமான நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம் சந்தன வண்ணம். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரா மனைவி மக்களை நேசிக்கிறேன் அதுல சந்தேகம் இல்லை, ஆனா அவ்வப்போது பேச்சுல ஒரு எரிச்சல் வருது, அதை குறைச்சிக்கணும். வேலை பார்க்கிற இடத்துல உங்களுடைய கோபம் பலருக்கு வேலை இழப்பை கொடுத்துருக்கு. சில பேருக்கு எப்படி இருந்தாலும் வேலை மாற்றம் அப்படின்னு தெரியுது. பொறுமையா போகிற வேலை பார்க்குற இடத்துல இருந்துக்கோக்கோ, அது ரொம்ப நல்லது. புதிய வேலைக்கு கொஞ்சம் அதிக முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. தாம்பத்திய உறவுகளில் கணவன் மனைவிக்கு இடையில சில சிக்கல் இருக்கு, அதை புரிந்து மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது உங்களுக்குள்ள நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில ஒரு முன்னேற்றமும் வியாபாரிகளுக்கு கூடுதல் லாபமும் இன்னைக்கு கிடைக்கும் தெரியறது. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1, வண்ணம் மாணிக்க வண்ணம். அன்பர்களே, இந்த பதிவில் தினமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் உங்களுடைய திசாபுத்தி அந்தரம் சூட்சமும் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையில் முழுமையான பலன்கள் நடைபெறும். அப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நேரிலோ அலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். ஜாதகம் பார்க்கணுமா, நியூமராலஜி இப்படி பெயர் வைக்கணுமா, வாஸ்து ஆலோசனை வேணுமா, சுப முகூர்த்தம் குறிக்கணுமா, திருமண பொருத்தம் பார்க்கணுமா என்று எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் உங்களை தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம அலுவலகங்கள் இயங்கிக்கிட்டு வருது. முறைப்படியாக முன்னனுமதி பெற்று எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.